ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நாங்கள்? பனங்கிழங்கோட பெனிஃபிட்ஸும் அது எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுனால நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இதில் ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குதுங்க. ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்து கம்மியாகும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பாருங்கள், பனங்கிழங்கில் மேலே இருக்கிற தோல் வந்து நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க. தண்ணி வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் கிழங்கு வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு லைட்டாக மஞ்சத்தூளும் சால்ட்டும் போட்டு குக் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு 25 minutes வந்து குக் ஆகணுங்க. இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். 25 minutes குக் ஆகும்போது நல்லா வந்து கிழங்கு வந்து வெந்து வந்துடுங்க. இந்த பனங்கிழங்கு வந்து நம்ம ஸ்கூல் டைமில் ரெகுலராக வந்து நம்ம ஸ்கூல் கேட் முன்னாடி வந்து சேல் பண்ணுவாங்க. நான் வந்து ரெகுலராக சாப்பிட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகிடுச்சு, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம வடிச்சிடலாம். பாருங்கள், கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு குட்டியாக ஒரு குச்சி மாதிரி இருக்குங்க, அது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதை எடுத்துட்டு இதை சாப்பிட்டுட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கிழங்கு ரெண்டாக உடச்சிட்டோம்னா அந்த நார் மட்டும் வருங்க. அந்த நார் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். இது எப்பப்போ உங்களுக்கு கிடைக்குதோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.